வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்க்குறதுக்காக வெராவல்லிருந்து 9:30 ட்ரெயின் ஏறி காலையில் 5:30 அகமதாபாத் வந்தோம். அது நியராகவே ஹோம்ஸ்டே ஹோம் ஃபுட்டுன்னு ஒரு இடத்துல தங்கினோம். வழக்கம் போல் டூரிஸ்ட் வேன் எங்களை பிக்கப் பண்ணிக்கிடுச்சு. நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு போக 4 மணி நேரம் ஆகும். அகமதாபாத் நகரத்துக்குள்ளே நாங்கள் எந்த இடமும் பார்க்க பிளான் பண்ணலை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி உள்ளே போனோம். நாம் ஈவினிங் தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடுவோம், பட் காலையிலே எல்லாருமே அந்த நொறுக்கு தீனியை எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. லட்டு, சமோசா, ஜிலேபி மற்றும் சில ஐட்டங்கள் இருந்தது. டேஸ்ட்டுக்காக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இங்கே 2 பேர் எல்லா ஐட்டங்களும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் காலி ஆகிக்கிட்டே இருக்குது. சீவல் அல்லது ரிப்பன் பக்கோடாக்கு நம்ம வந்து மாவு பசைஞ்சிட்டு வெளக்கில் புழிஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்து நொறுக்குவோம். இவங்க வேறு மாதிரி பண்ணுறாங்க, அதே டேஸ்ட்டு தான், பட்டு குருமா வச்சு தொட்டுக்கிறாங்க. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் பானிபூரி, பாவ் பஜ்ஜி, ஸ்வீட்ஸு நிறைய சாப்பிட்றாங்க வட இந்தியர். எங்கள் லாங்குவேஜை பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போயிட்டாங்க அந்த பசங்க. இதைத்தான் எல்லாரும் தட்டு நிறையா வச்சு முதல்ல சாப்பிட்றாங்க. நார்மல் ஸ்வீட் அது டேக் ஒன். மெனு கார்டை பார்த்து சரியாக தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன. பப்பாளிக்காய் சீவி மிளகாத்தூள் உப்பு போட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. வறுத்த இந்த மிளகாயை சாப்பாட்டு தட்டில் சைடில் வச்சுக்கிறாங்க, ஆனால் காரமே இல்லை அதில். இந்த லட்டு டேஸ்ட்டு பற்றி சொல்லியே ஆகணும். நமக்கு திருச்சானூரில் எல்லாம் பிரசாதமாக ஒரு லட்டு தருவாங்களே, அதே டேஸ்ட் மாதிரி இருந்தது. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.